உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குலதெய்வத்தை விட இஷ்ட தெய்வத்தினோட அருள் ஒருத்தருக்கு முக்கியமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் என்பது மிக மிக முக்கியம். குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அம்மை போட்டு இறந்து போனவர்களை குளிர்ந்தவர்கள்னு சொல்வாங்க. இவர்கள் எல்லாருமே அந்த குடும்பத்திற்கு குடும்ப தெய்வமாக இருப்பார்கள். அதை கன்னி தெய்வம்னு சொல்வாங்க, பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க. வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டு வாசல்லையே நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்தை வச்சு வழிபடுறோம்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டு வாசல்ல நான் முனீஸ்வரரை வச்சு வழிபடுற. மலேசியாவில் நிறைய பார்த்தீங்கன்னா நான் முனீஸ்வரரை வச்சு வழிபடுறேன். புதிய முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும். பரிகார செம்மல், சித்தர் தாசன், செல்வகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சோ இப்போ வந்து நம்ம குலதெய்வம் அப்படிங்கறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம என்னதான் போய் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து சந்தோஷமும் மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கூட கண்டுக்க மாட்டாங்க. இஷ்ட தெய்வம் வந்து இப்போ நான் முருகரையோ விநாயகரையோ பெருமாளையோ சிவனையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையாகவும் அதிகமான ஈடுபாடு மிகுந்த ஒரு தெய்வமாகவும் பார்த்துக்கிறாங்க. ஸோ குலதெய்வத்தை விட இஷ்ட தெய்வத்தினோட அருள் ஒருத்தருக்கு முக்கியமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் என்பது மிக மிக முக்கியம். நாம் எத்தனை கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எத்தனை விதமான தெய்வங்களை நாம் வணங்குகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. 24 மணி நேரமும் பூஜைகள் பண்ணலாம், 24 மணி நேரமும் மந்திர ஜபங்கள் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்திற்கும் ஒரு திறவுகோல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த திறவுகோல் தான் குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி நாம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தினுடைய முன்னோர்கள் தான் நமக்கு வந்து சொல்லித்தரணும். இந்த குடும்ப தெய்வம் என்பது யார்? நமது குடும்பத்தில் தெய்வத்துக்கு இணையாக இருந்து இறந்து போகின்ற தருவாயில் அது அவங்களாம் வந்து முக்காலமும் உணர்ந்தவர்கள். அப்போ நான் இந்த காலகட்டத்தில் இந்த பூமியிலேருந்து போயிடுவேன் அது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு அவர் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் உன் குடும்பத்தின் தெய்வமாக உன் குலம் தழைக்க குல தெய்வமாக இருந்து நான் இந்த குலத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அப்படி சத்தியம் செய்து கொடுத்தவர்கள் தான் குலதெய்வம். குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். முருகரையோ விநாயகரையோ அல்லது மாரியம்மனையோ காளியம்மனையோ நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு விஷயமா போறேங்க, போகும்போது என்னுடைய அண்ணனா நினைப்பேன் முருகரை, அல்லது என்னுடைய அப்பாவா நினைப்பேன் விநாயகரை, சிவனை என்னுடைய அப்பாவா நினைப்பேன், என்னுடைய தோழரா கூட நான் நினைப்பேன், நண்பரா நினைப்பேன். அதனால நான் அவரை நினைச்சிட்டு போகும்போது எனக்கு எல்லா வேலையும் கட்டுக்கட்டு படப்படப்படப்பட நடக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. நடக்கும். இது முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினுடைய விளைவு பிளஸ் நம்மளுடைய கர்மா மிக சரியாக வேலை செய்யணும். நம்மளுடைய ஜாதகத்தில் தசை, புத்தி, அந்தரம், இது கோச்சார கோள்கள் இதெல்லாம் நல்லா இருக்கணும், அப்போ எல்லாமே நடக்கும். ஆனால் அதே மனிதன் என்ன பண்ணுறாங்க, நான் எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்துட்டேங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், ஆனால் என்னுடைய வேலை நடக்கலை, ஏதோ ஒரு லாக் இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திறவுகள் தான் குலதெய்வம். அப்போ குடும்ப தெய்வம் யார்? குடும்ப தெய்வம் என்பது சமீபத்தில் நமது குடும்பத்தில் இருந்து இறந்து போனவர்கள் குடும்ப தெய்வம். ஒரு பெண் இருப்பாங்க, குறிப்பாக இறந்து போன எல்லாருமே குடும்ப தெய்வம் இல்லை, அம்மை போடுவாங்க இல்லையா, இந்த அம்மை போட்டு இறந்து போனவர்களை குளிர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க.
இந்த அம்மை போட்டு யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ இவர்கள் எல்லாருமே அந்த குடும்பத்திற்கு குடும்ப தெய்வமாக இருப்பார்கள். அதை கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க, பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு மாவட்டத்திற்கு தகுந்தாறு போல அதனுடைய பெயர் வந்து மாறுபடும். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது என்ன? என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பக்கம் வருவாங்க இல்லையா, சார் எனக்கு குடும்ப தெய்வம் தெரியும், இஷ்ட தெய்வம் தெரியும், குலதெய்வம் தெரியல, நான் என்ன பண்ணுறது? நான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், தெரியும். எங்கேயுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க, எங்கேயுமே போக வேணாம். கொடி எலுமிச்சை வளையம்னு ஒன்று விற்கும், அதான் எலுமிச்சை பழம் இருக்குது இல்லையா, இந்த எலுமிச்சையில் உருண்டையாக இருக்கிறது சாதாரண எலுமிச்சை, ஒரு நீள் வடிவில் இருக்கும், அது பேர் கொடி எலுமிச்சைன்னு பேர். ஓகே, இது இப்போ கிடைக்குமா? எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஓகே, எல்லா கடையிலையும் கிடைக்கும். சாதாரண வடிவத்தை விட கொஞ்சம் நீள் வடிவமாக இருக்கும். இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து கழுவி வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருங்க. வீட்டை அலசி சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஒருமித்த மனதோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை கையில் வைத்துக்கிட்டு, விநாயகர் பெருமானே என்னுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், என்னுடைய குலதெய்வத்தை நான் வழிபடுவதற்கு தயாராக இருக்கேன், எனக்கு அதை காமிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த விநாயகரை நான்கு முறை வலம் வரணும். நான்கு முறை வலம் வரணும். வலம் வந்துட்டதுக்கு பிறகு இந்த எலுமிச்சை பழத்தை அந்த விநாயகருடைய பாதத்தில் வைத்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பெயரில் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு திரும்ப அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சுட்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னைக்கு இரவு படுக்கிறீங்க இல்லையா, இதை எடுத்து கையில் வச்சுட்டு அந்த விநாயகர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி, விநாயகர் பெருமானே நான் என்னுடைய குலதெய்வத்தை வணங்குவதற்கு தயாராக இருக்க, அது எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு அதை நீ காட்டி கொடுக்கணும்னு சொல்லி மானசீகமாக பிரார்த்தனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பண்ணிட்டு தலைமாட்டில் வச்சு படுத்துடணும். இதற்கு அதிகபட்ச நாள் 27 நாள் தான். 27 நாள் தான், ஒரு நாள் இரண்டு நாள்லேயே ரிசல்ட் தெரியும். அப்ப 27 நாள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, சில நட்சத்திரங்கள் நமக்கு சாதகம் இல்லாம இருக்கும், சில நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமா தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் வந்து 27 நாள்ல ஒரு நாள் வந்துருது இல்லையா, அதனால 27 நாள் தலைமாட்டில் வச்சு படுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் கனவுல காட்சி வரும். அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, மேலோட்ட மகளா இருக்க நாம ஒரு பேருந்து நிலையத்துக்கு போய் நிற்போம், அங்கே ஒரு பஸ் நிற்கும், அந்த பஸ்ஸில் ஒரு பேர் இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், இந்த பஸ் வந்துச்சு போய் ஏறுன்னு சொல்லும். இப்படி தெல்ல தெளிவாக அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் அதை செய்து இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், கனவுலேயே வந்து அந்த குலதெய்வம் எங்கே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது நேரடியாக சொல்லுவாங்க, இது மந்திரமோ மாயமோ இல்லை, இது விநாயகர் மகிமை. ஓகே சார். ஸோ பொதுவாக இந்த விநாயகர் அப்படின்னா நம்ம நிறைய நம்ம தெருவுலேயே கிட்டத்தட்ட 2-3 கோவில்கள் இருக்கும். என்ன இது எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்காரு அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம். ஆமா, நம்ம அதை பேசணும்னா சப்ஜெக்டே ஆவிகள் சப்ஜெக்டா போயிடும் இல்லையா. அதனால நீங்க குலதெய்வம் அது கேட்டீங்க, அந்த குலதெய்வம் நம்ம அந்த ஆவிகளுக்காக இன்னொரு எபிசோட் கூட நம்ம வந்து பண்ணலாம். கண்டிப்பாக சார். நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னோட குலதெய்வ கோவிலுக்கு வந்து என்னால் போக முடியல. இங்கே வீட்லேயே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அடுத்தடுத்து எங்களால் குடும்பமாக ஒன்று சேர்ந்து போக முடியல அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஒரு குடும்பத்திற்கு இருக்கும், குலதெய்வத்துக்கு போக முடியாமல். சரி, இப்போ இது வந்து குலதெய்வத்தினுடைய சாபமாக இருக்குமா, குலதெய்வத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணமே? நான் குலதெய்வத்துக்கு வெளிநாட்டில் இருக்கேன் போக முடியல அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். என்ன காரணம்னா, எனக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு வாசல்லையே நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்தை வச்சு வழிபடுறோம்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசல், ஒரு ஒரு வீட்டு வாசலையும் நான் முனீஸ்வரரை வச்சு வழிபடுறேன். மலேசியாவில் நிறைய பார்த்தீங்கன்னா நான் முனீஸ்வரரை வச்சு வழிபடுறேன், மாரியம்மன் வச்சு வழிபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து எல்லாமே அவங்க தான், அவங்களால தான் இந்த உலகத்தில் நாம் வந்து சாதனை பண்ண போகிறோம். இப்போ ஒரு உடம்பு முடியல, என்ன வியாதின்னு தெரில, டாக்டர் கை விட்டுட்டான், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளையே காப்பாற்றுன்னு போய் நிற்கிறோம்ல. அப்போ நம்ம நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கடவுளை நான் நல்ல நிலையில் இருக்கேன் அதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமே. அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, குலதெய்வத்தை வந்து வழிபட முடியாத ஒரு சூழ்நிலைனா என்னென்னா, அதுக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட், அது நிறைய பிரிவுகள் இருக்கும்.
செய்வனை ஏவல் பில்லி சூனியம் இதை மாதிரி செய்து எதிரிகள் வந்து முடக்கி போட்டுட்டாங்கன்னு சொன்னால் சாமி கும்பன்ற எண்ணமே வராது. ஓகே, ஒரு வீட்டில் பொழுது அன்றைக்கும் வந்து நல்ல திருப்தியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, விளக்கேற்றி இருப்பாங்க, நல்ல வழிபாடு எல்லாமே போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு எதிரியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக என்ன ஆகும்னா இதெல்லாம் தடைப்படும். அது ஒரு பக்கம், இது எல்லாருக்குமே ஆகும்னு சொல்லலை, இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று, ஆயிரமாக இருந்தாலும் இப்போ நான் எழுதின புத்தகம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் பின்னாடி எழுதியிருப்பேன், நீ தாயை வணங்கு உலகம் உன்னை வணங்கும் சொல்லியிருப்பேன். எல்லா புத்தகத்திலையும் நான் அதான் எழுதியிருப்பேன். அப்போ இந்த உலகத்திலேயே நமக்கு வந்து மிக முக்கியமாக பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் தாய் மட்டும்தான். அதற்கு இணையாக தன்னுடைய தந்தை. இந்த தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ புண்ணிய காரியங்கள், அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு புண்ணிய காரியங்கள் செய்யவில்லை என்றால், இல்லைங்க எனக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்க, முன்னோர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு அந்த பித்ரு தர்ப்பண காரியம்லாம் செய்யலை அப்படின்னா இவங்க போய் குலதெய்வத்திட்ட முறையிடுவாங்க, அந்த வீட்டை கட்டி சீரமைச்சது நான் தான், இன்னைக்கு வந்து இன்னாருடைய பேரன் அப்படின்னு அந்த ஊரில் என்னை பற்றி என் பேரன்னு சொல்லி என்னுடைய பேரை சொல்லி அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே செய்யலை, ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கலை, எனக்கு பித்ரு காரியங்கள் செய்யலை, என்னுடைய ஆன்மா சொர்க்க பூமிக்கு போக முடியாமல் இறைவனோடு இரண்டரை கலக்க முடியாமல் கலந்துகிட்டு இருக்கே, இந்த தவிப்போடு நான் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீ எப்படி உதவுற அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட இந்த முன்னோர்களுடைய ஆன்மா, இறந்து போன ஆன்மாக்கள் போய் முறையிடும். அப்ப அங்க பூட்டு போட்டுருவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பித்ருசாவும் முன்னோர்களுக்கு வந்து நம்ம சரியா தர்ப்பணம் கொடுக்கல அப்படிங்க, அவங்க வந்து கோபமா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி வீட்டில் ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது அறிகுறி இருக்கா? ரெண்டு வகையா, அதே பல எல்லாத்துக்குமே பல வழிமுறைகள் இருக்கு. ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். சில பேருக்கு வந்து கிரக ரீதியா எல்லாமே நல்லா இருக்கும், தசை நல்லா இருக்கும், புத்தி நல்லா இருக்கும், மந்திரம் நல்லா இருக்கும், கோச்சாரம் நல்லா இருக்கும், ஆனால் ஆஸ்பத்திரி கலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு பிறகு டாக்டர் சொல்லுவார், எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், ஆனால் என்ன செய்யுதுன்னு தெரியலையேங்க. சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் என்ன கடவுளா, எங்களை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி கேட்ட டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சுபிட்சமான சூழ்நிலை வீட்டில் எப்பொழுது இல்லையோ அப்போ நம்ம சுதாரிக்கணும். அந்த சுபிட்சத்தை நம்ம உருவாக்குறதுக்கும் நம்ம வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் இருந்த இடத்துலேருந்தே செய்யலாம். எப்போ நம்ம வீட்டில் இயற்கைக்கு புறம்பாக ஏதோ ஒன்று நடக்குது, குழந்தைகள் சொல்லு பேச்சு கேட்கல, அடாவடி பண்ணுறாங்க, அடம்பிடிக்கிறாங்க, நம்மளுடைய பேச்சை மீறி போகிறாங்க, நல்லா இருந்த பிள்ளை எப்படி இப்படி மாறுனுச்சு, ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஃப்ரெண்டு சர்க்கிள் அந்த விளையாட்டு புத்தி அப்படி இருக்குது, அப்படி போகக்கூடாது, வேறு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே ஒரு ஓரளவுக்கு மேலே ஒரு பிரிவு அல்லது வாக்குவாதங்கள் வரும் பொழுது, உடன் பிறந்தவர்களோடு அந்த வாக்குவாதங்கள் வரும் பொழுதெல்லாம் நம்ம சுதாரிக்கணும். அப்போ எடுத்த உடனே நீங்கள் வந்து ஜோதிடர்கிட்ட வாங்கன்னு நான் கூப்பிடல, நாட்டு மருந்து கடைக்கு போங்க, கோஷ்டம் அப்படின்ற ஒரு பொருள் கேளுங்க, அது ஒரு நாட்டு மூலிகை மருந்து தான், அது இந்த கோஷ்டம் வாங்கிக்கோங்க, மருதாணியினுடைய விதை வாங்கிக்கோங்க, மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க, இது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நெருப்பில் போடுங்க. நீங்கள் சாம்பிராணி மாதிரி போட்டு மணி அடித்து போய் பூஜை ரூம்லலாம் காமிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வாழக்கூடிய வீடு, சமையல் செய்யக்கூடிய இடம், படுக்கக்கூடிய இடம், படுக்கை அறை, இந்த இடத்துல போயிட்டு இந்த புகை வெளியில் வரணும், இதை பண்ணுங்க, ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் அப்படின்றது நம்ம வந்து உணர்வதற்குண்டானதும் அந்த வழிமுறைகள் கிடைக்கும். முதல்ல வழி கிடைக்கணும்ல, ஒரு 100 டாக்டர்கிட்ட போகலாம், தெளிவாக கைதேர்ந்த நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போகணும், அந்த வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம குலதெய்வம் போகணும் அப்படிங்கிறது நம்ம பிளான்ல இருந்தாலும், சிலவருக்கு போக முடியாத சிச்சுவேஷன் இருந்தாலும், ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு நம்ம எப்பனாலும் போய்க்கலாம், நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கணும், இந்த நேரம் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லாம
ஒரு நல்ல லீவ் போட்டுக்கலாம் பாஷா, எல்லாரும் இந்த நேரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோதான ஒரு நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்துட்டு குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வராங்க. ஸோ அங்கே போய் குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதோ இல்லை கிடா வெட்டி சாமி கும்பிட்றதோ இது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இந்த நாள் தான் போகணும், இந்த நேரத்தில் தான் குலதெய்வத்தினோட அருள் பரிபூர்ணமாக அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா எந்த நேரம் போகணும், எப்படி போகணும்? பொதுவாக இப்போ கிராம பகுதியில் சொல்லுவாங்க, குலதெய்வ கோயிலுக்கு ஏழையுடைய நேர்த்திக்கிட்ட 7 வருடம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. எப்படி வந்து வருடத்தில் ஒரு முறை வந்து குழந்தைகளுக்கு வந்து விடுமுறை கிடைக்கும் பொழுதோ அல்லது நமக்கு விடுமுறை கிடைக்கும் பொழுதோ நம்மளுடைய குடும்ப சொந்தங்களை போய் பார்த்து பழகிட்டு வர்றோம் இல்லையா, அதை மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு நம்ம வந்து போகலாம். இன்னொன்று, கிடாவெட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு குரூப் ஒன்றா ஃபார்ம் ஆகிடுவாங்க, பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் வைக்கிறாங்களாம் அப்படிம்பாங்க. இது வந்து நம்மளுடைய நன்றி கடனை, நம்மளுடைய பக்தியின் வெளிப்பாட்டை நம்ம வந்து சொல்லணும். நம்ம வைக்கிற பொங்கலை சாப்பிட்டு தாங்க சாமி வாழ போகிறது இல்லை, நம் நன்றியினுடைய பெருக்கு. இன்னொன்று, நமக்கு வந்து நடக்கக்கூடிய சிறு சிறு இடையூறுகள் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து காப்பாற்றப்படுவது குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால தான். அப்போ குலதெய்வம் நேரடியாக வரமாட்டாங்க, அவங்க அவங்களுடைய பரிவார தேவதைகள்னு இருப்பாங்க, அவங்கள அனுப்பி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வருடத்துல ஒரு நாள் நம்ம கண்டிப்பா போறது நல்லது. அப்படியே போகும்போது எந்த நாளில் போனால் அந்த குலதெய்வம் நமக்கு நேரடியாக அருள் பாலிக்கும், இதான் உங்களுடைய கேள்வியா கேட்டிருந்தீங்க. நான் பொதுவா சொல்றது பஞ்சமி, அது தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சமி அன்று உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தை நினைச்சு பண்ணாவே அவங்க கண்டிப்பாக வருவார்கள், காட்சி கொடுப்பார்கள். குலதெய்வ கோயிலுக்கே போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அவங்களுடைய முழுமையான அனுக்கிரகம் கிடைக்கும். ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குலதெய்வத்துக்கு வந்து நம்ம போக முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கு அங்கேருந்து கொஞ்சம் வந்து மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் கட்டி வீட்டில் பூஜை அறையில் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி அங்கேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதோ, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ வந்து வீட்டில் வந்து வைப்பாங்க. ஸோ இப்படிலாம் செய்கிறதுனாலையும் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா? அதாவது ரொம்ப துஷ்டமான தெய்வமாக இருந்து அந்த தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் கூட அவர்களுடைய ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வைக்கலாம். அது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, காடையேறி அம்மன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அதை ஒரிஜினல் பெயர் வந்து காடையேறி அம்மன் தான். ஓகே. ஆனால் அது வழக்க மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா காட்டேரியம்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு உங்களை என்னடா கோயிலுக்கு போகிறாண்ணா, காட்டேரி அம்மனை போய் கும்பிட்டு வரேன்னா பயந்துருவான், இல்லைண்ணா காட்டேரியெல்லாம் கும்பிட்றாண்ணா. அது காட்டேரி அல்ல, காடேரி அம்மன். அதாவது அந்த காலத்தில் வந்து விவசாயத்தை வச்சு தான் நம்ம வந்து வாழ்வாதாரம் இருந்துச்சு. அப்போ காட்டில் கூட சென்று தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவார்கள். அதை காடு ஏறி சென்று காப்பாற்றக்கூடிய தெய்வம் காடேரி அம்மன். ஆனால் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அகோரமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த சங்கிலி கருப்பு, அகோர வீரபத்திர சுவாமி இதெல்லாம் வந்து இருப்பாங்க. அதை நீங்களும் நானும் அந்த போட்டோவெல்லாம் வீட்டில் வைக்கலாமானா கூடாது. ஆனால் எனக்கு குலதெய்வம், அப்போ என்னுடைய முப்பாட்டனுடைய போட்டோவை நான் வைக்கிறதுல எந்த விதமான இடையூறும் இல்லை, வைக்கலாம். அதே மாதிரி இப்போ மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோவில், கருப்புசாமி கோவில், வீரபத்திர சுவாமி கோவில், இங்கெல்லாம் போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா. அது குலதெய்வ கோவிலாக இருந்தால் கூட அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வர்றதை வந்து எங்களுடைய குருமார்கள் விரும்பலை. ஓகே. அவங்கள்ட்ட போய் நம்ம கொடுக்கணுமே தவிர அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்போ நீ மண்ணுக்கு அங்கேருந்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த கோவில் எப்போ கட்டுறாங்க அந்த சூழ்நிலைகளை பார்த்துட்டு ஒரு 2 லாரி மண் வாங்கி அங்கே கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு வரலாம். எலுமிச்சை பழத்திலும் அங்கே இருக்கக்கூடிய விபூதி பிரசாதங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதமாக வடிவமைக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் அவங்களுடைய அந்த கதிர்வீச்சு தன்மை நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். மண்ணை தொட்டி எடுத்துகிட்டு வரலாமா? எனக்கு தெரிஞ்சு நான் அதை வந்து ஆதரிக்கிறது இல்லை. கோவிலிருந்து மண் எடுத்துகிட்டு வர வேண்டாம், மண் எடுத்துகிட்டு வர வேணாம். ஆனால் அங்கேருந்து நீங்கள் அம்மன் பாதத்தில் வச்சு அந்த எலுமிச்சை கனி எடுத்துகிட்டு வாங்க, விபூதி எடுத்துருவாங்க, குங்குமம் எடுத்துருவாங்க, மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு வாங்க, அங்கேயே நீங்கள் 2 நாள் இப்போ பிரார்த்தனை பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க, எல்லாமே பண்ணுங்க. மண்ணை எதுக்கு தோண்டி எடுத்துகிட்டு வரணும்? அப்போ எடுத்துகிட்டு வர்ற மண் அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணில் இந்த அம்மனுடைய சாட்சாத் அவங்களுடைய பாதம் வந்து பதிஞ்சிருக்கும். ஓகே. அதை எப்படி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் வீட்டில்?
இப்போ அங்காளம்மனை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க மேல்மலையினோரில், நம்ம போய் அங்காளம்மன் வந்து அந்த இடத்துல வந்து அது சிலை கிடையாது, அது தெய்வம் தான், நடமாடுறவங்களை தான். அப்போ அந்த ஊரில் வந்து அந்த எல்லையில் அவங்க நடமாடுவாங்க, நடமாட்டம் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், சிலவர் வந்து உணர்ந்திருப்பார்கள் அந்த அம்மன் நடமாடுறது. அப்போ அந்த அம்மன் பாதம் பட்டம் பண்ண நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. உங்கள் வீட்டில் வந்து அதற்குண்டான ஆச்சாரம் இருக்குமா? இப்போ கோவிலில் புனிதம் இருக்குது, நான் என்னுடைய மனைவியோ மகளோ சகோதரியோ இப்போ வீட்டுக்கு தூரமாக இருக்காங்க, கோயிலுக்கு போவோமா? நான் போக மாட்டேன், இப்போ முடியாது. அது குலதெய்வ கோயில் வேறு சொல்கிறப்பா, இப்போ வேண்டாம் சொல்கிறோம்ல. ஆனால் அந்த அம்மன் பாதம் பட்ட அந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நீ இந்த பக்கம் கிராஸ் பண்ணுவீங்க, இந்த பக்கம் கிராஸ் பண்ணுவீங்கங்கும் போது அப்போ வரம் வாங்க சென்று சாபம் வாங்கிய கதையாக தானே மாறும். அப்போ எலுமிச்சை கனி மட்டும் எடுத்துட்டு வரலாமா? அதுலேயும் தானே அம்மனுடைய அனுக்கிரகம் இருக்கு. அனுக்கிரகம் என்பது வேறு, நடமாட்டம் என்பது வேறு. பார்வை நல்லா இரு, இந்த எலுமிச்சை மலத்தை எடுத்துகிட்டு போய் என்னுடைய அந்த அருள் பார்வை நீ எந்த திசையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றணும். நானே வந்து உட்காந்துக்கிறேன்டா அப்படின்னா, நான் உட்காந்துட்டேன், உட்காந்து உங்களுக்கு தேவையான மரியாதை கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வந்து மாட்டுக்கறி பிடிக்காது, நான் உட்காந்து வீட்டு உள்ள மாட்டுக்கறி சாப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரியாமல் வந்துட்டும் போல இருக்கு அப்படிம்பீங்க, வெளியிலையும் போக முடியாமல் தவிப்பீங்க. இந்த இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து குலதெய்வம் வந்து நிறைய பேருக்கு வந்து கனவுல வருது, ஏதேதோ விஷயங்கள் சொல்கிறாங்க, என் குலதெய்வத்துக்கு என் மண்ணை மிதி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஏதோ எனக்கு ஒரு இன்டிமேஷன் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ முத குலதெய்வம் கனவுல வருமா? வந்தால் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க? அதாவது உன் குலத்தை நான் காப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தவங்க தான் குலதெய்வம்னு ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன். அப்போ அவங்க யார், நமக்கு தாத்தாவோ அல்லது பாட்டி? ஆண் தெய்வமாக இருந்தால் தாத்தா, பெண் தெய்வமாக இருந்தால் பாட்டி, அவ்வளோதான். அதை நம்ம தாத்தா பாட்டின்னு கூப்பிடாம அப்பா அம்மான்னு கூப்பிட்டுக்க போகிறோம். இப்போ மதுரை வீரன் இருக்கானா, ஏ மதுரை வீரா என் அப்பா வா அப்படி தான் கூப்பிட போகிறோம். இப்போ தேனி அந்த பக்கத்துலலாம் போயிட்டோன்னா, ஏ கருப்பு மதுரை போகிறண்டா பின்னால் வந்துட்டு வா, இதை தான் சொல்ல. அப்போ அந்த உரிமை அப்போ நம்மளுடைய அப்பா அல்லது அம்மா. அவங்க கனவுல வர்றதும் நமக்கு தேவையானதை உணர்த்துறதும் ஆச்சரியப்படுற விஷயமே இல்லை. எதை ஆச்சரியப்படணும்னா, அவங்க வர்ற அளவுக்கு நாம ஏன் நடந்துக்கல? அப்போ அவங்கள வந்து நான் அதை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படின்றது தான் பழமொழி இல்லையா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஆராதனை செய்கிறோமோ, நடிக்க வேண்டாம், ஆராதனை பண்ணணும்னா பட்டையை போட்டுட்டு காவி கட்டிட்டு அப்படிலாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து விரும்புவதும் இல்லை. பொதுவாகவே காவி கட்டும் போது நான் சொல்வேன், எல்லாம் நான் காவி கட்டியிருக்கேன், பச்சை கலர் வேஸ்ட்டு கட்டியிருக்கேன், நான் சன்னியாசம் ஆகினேன். காவி தீட்சைன்னு ஒரு தீட்சை இருக்கு. ஓகே, என்ன காரணம் அந்த தீட்சைக்கு? சன்னியாசியாக இருந்து சாதுக்களுக்கும் மகானுகளுக்கும் சேவை செய்து அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி நீ சன்னியாசத்துக்கு வந்து லாயக்கு தான். அப்போ கிராமத்தில் உனக்கு கொண்டு வந்து வேலைக்கு சேர்க்குறவன் உருப்பிடுவானாடா அப்படி கேட்பாங்க. என்னடா இவெல்லாம் உருப்பிடுவானா அப்படிம்பாங்க. எங்களுடைய அந்த ஆன்மீக அந்த பாஷையில் என்ன சொல்லுவோம்னா, உருப்பிடுவானா, இப்போ மந்திர ஜபங்களை உரு போடுதல், உரு போடுவானா இவன், உரு போடுவானா? அப்போ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய உரு போடுவானா? அப்போ அந்த இவன் உருப்பிடுவானான்றதை பார்த்துட்டு உரு போடுவான் அப்படின்றத அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அவங்க யூஸ் பண்ண ஒரு காவிக்கு வேஸ்டியை கையில் கொடுத்துட்றாங்க. அதுதான் காவி தீட்சை. ஓகே, இப்போ எல்லாருமே கட்டுறாங்கன்னா அது வந்து ஆடம்பரத்துக்காகவும் அல்லது வந்து இந்த கலர் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக கட்டுறது, அது வேற. நம்ம அது மாதிரி இல்லாமல் உண்மையான மானசீகமாக விசுவாசமாக அந்த தெய்வத்தை வந்து முழுமையாக சரணாகதி மன ரீதியாக அடைந்தாலே போதும். பட்டை போடணும், பயங்கரமாக பிரச்சனை இது பண்ணணும் அதை மாதிரி இல்லை. வீட்டில் உட்காந்த இடத்துல தாயை நான் உன்னை நினச்சிருக்கேன், எனக்கு வந்து எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடங்கள்லையும் நீ எனக்கு பக்க பலமா இருந்து என்னை காப்பாத்து. ஓகே, சோ மானசீகமா சரணடைஞ்சாலே பண்ணா அவர்கள் கனவில் வருவார்கள், நமக்கு தேவையான இதை சொல்வார்கள், நிறைய நேரங்களில் நேரடியாக காட்சி கொடுப்பார்கள். ஆனால் அந்த கிரீடம் போட்டுட்டு கையில சூலம்லாம் எடுத்துட்டு இல்லை. நான் என்னுடைய புத்தகத்துல எழுதியிருப்பேன், தெய்வமோ அல்லது சித்தர்களோ விருப்பப்பட்டு விட்டால் உன் வீட்டு வேலைக்காரனாக கூட காட்சி அளிப்பார்கள். இது வந்து நடைமுறையில் நிறைய பேர் அனுபவமாக பார்த்த விஷயம்.
சார், நிறைய விஷயங்கள் குலதெய்வம் பற்றின விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து குலதெய்வத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், எளிமையாக நீங்களே வீட்டில் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் வந்து எங்களுடைய நேயர்களுக்காக கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்வோம். இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.